ட்ரிபிள்எஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். சப்ஸ்கிரைபர் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஜீரகம் வந்து 5 ரூபா பேக்கெட்டு, 10 ரூபா பேக்கெட்டு, 50 கிராம் பேக்கெட் போட்டால் எவ்வளோ போடணும், 100 கிராம் பேக்கெட் போட்டால் நீங்கள் எவ்வளோ போடுறாப்புல இருக்கும், அது எது 1/2 கிலோ பேக்கெட் போட்டால் நீங்கள் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்கிறது, அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் மேக்ஸிமம் 5 ரூபா பேக்கெட்டு, 10 ரூபா பேக்கெட்டு, இது ரெண்டும் தான் போடுறது மேக்ஸிமம். இப்போ 5 ரூபா பேக்கெட்னால் கவர் என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 கவர் தான் யூஸ் பண்ணுறது. ஏற்கனவே இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே நான் 10 ரூபா பேக்கெட் போட போகிறேன்க்கா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, 10 ரூபா பேக்கெட்னால் அதே 4 கவரே யூஸ் பண்ணிக்கலாம். 25 கிராம் நீங்கள் எடை போடலாம், எடை மிஷினில் 25 கிராம் எடை போட்டு கூட நீங்கள் 10 ரூபா பேக்கெட் அடிக்கலாம், லேபிள் 10 ரூபா லேபிள் ஒட்டிக்கலாம். சரி, நான் கொஞ்சம் நிறையா பண்ண போகிறேன், நான் எங்கே வாங்கிக்கலாம்னா, ஹோல்சேல் கடையில் மொத்தமாக எடுக்கிற கடை, நீங்கள் மூட்டையாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மூட்டையாக கூட எடுத்துக்கலாம். இல்லை 5 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட்னா மேக்ஸிமம் ஒரு 10 கிலோ 15 கிலோ மட்டும் உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் வாங்கிக்கலாம். 5 ரூபா பேக்கெட்டுக்கும் 10 ரூபா பேக்கெட்டுக்கும் நீங்கள் 4 கவரே யூஸ் பண்ணுங்கள். இதே இது நான் 100 கிராமோ, நான் 50 கிராமோ நான் போடணும் அப்படின்னா நான் என்ன கவர் யூஸ் பண்ணலாம், அதை வந்து நீங்கள் அட்டையிலலாம் அடிக்க முடியாது. 50 கிராம், 100 கிராம், ஒவ்வொரு கடையில் எங்கிட்ட கேட்பாங்க, 50 கிராம் பேக்கெட்டு ஒரு 10 பேக்கெட் கொடுங்க, 100 கிராம் பேக்கெட் ஒரு 20 பேக்கெட் என்னை போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு பேக்கெட்டை அப்படியே போட்டு ஒரு கவரில் அப்படியே போட்டு தான் கொடுப்பேன். அவங்க வர 50 கிராம் 100 கிராம் கேட்குற கஸ்டமருக்கு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து என்ன அளவு பேக்கெட்டு இங்கே யூஸ் பண்ணுறதுனா, 4:5 இல்லை 4:6 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 100 கிராம்னால் நீங்கள் 5:6 கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 50 கிராம்னால் 4:5, அது வந்து கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கூட கொடுக்கும். உங்களுக்கு ஜீரகம் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் போடுறதுக்கும் உங்களுக்கு அளவு 50 கிராம் பேக்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எடை நிறுத்து போடுங்க. சரி, நான் 50 கிராம் பேக்கெட் போடுறேன். இதுக்கு நான் எப்படி விலை நிர்ணயிக்கிறது, நான் கடைக்கு என்ன ரேட்டில் நான் கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்த வீடியோவும் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் எல்லா விவரமும் நம்ம ஃபோன் பண்ணியே கேட்காட்டி இந்த வீடியோ பார்த்தாலே ஓகேன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ ஜீரகம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னா, 170 ரூபாயில் இருந்து 250 ரூபா வர விற்கிது. நம்ம என்ன விலையில் வாங்கி வியாபாரம் பார்த்தா கட்டுப்படி ஆகும்னா, 180 ரூபாயில் இருந்து 190 இல்லாட்டி 200 220, இது ஒவ்வொரு ஊர்லேயும் மாறுபடும். எப்படி மாறுபடும்னா, 190 ப்ளஸ் இல்லாட்டி 200 220, இல்லாட்டி கொஞ்சம் ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா 170 ரூபாயில் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு ஜீரகம் நல்ல தரமானதாக இருக்கும். அதை வாங்கி இப்போ நான் 50 கிராம் பேக்கெட்டு போட என்ன விலை சொல்லலாம் அப்படின்னு, இப்போ நீங்கள் 170 ரூபாய்க்கு ஜீரகம் மொத்தமாக எடுத்துருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ நம்ம லாபம் வைக்கலான்னா, 1 கிலோவுக்கு 20 ரூபா இல்லாட்டி 25 ரூபா அப்படித்தான் லாபம் வச்சுக்க முடியும். நம்ம 5 ரூபா பேக்கெட் போடும்போது வைக்கிற விலை வேறு, 10 ரூபா பேக்கெட் போடும்போது வைக்கிற விலை வேறு. அதே இது நம்ம 50 கிராம் 100 கிராம் பேக்கெட் போடும்போது மேக்ஸிமம் 1 கிலோவுக்கு ஒரு 20 ருபீஸ் தான் நம்ம லாபமாக வச்சுக்க முடியும். இப்போ 20 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ 50 கிராம் பேக்கெட்டுக்கு ஒரு பேக்கெட்டோட விலை நான் கடைக்கு என்ன எவ்வளோன்னு நான் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 170 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 20 ரூபா உங்களுக்கு லாபமாக வைக்க போகிறீங்க. அப்போ 190 ரூபா, 190 ரூபானா நீங்கள் 100 கிராம் பேக்கெட்டோட அளவு வந்து உங்களுக்கு 19 ரூபா ரேட்டு விழுவும். அப்போ 19 ரூபாவில் பாதி ரேட்டு என்ன அப்படின்னா, 9 ரூபா 50 காசு. அப்போ நீங்கள் ஒரு 50 கிராம் பேக்கெட்டை நீங்கள் 10 ரூபா ரேட்டுக்கு நீங்கள் கடைக்கு கொடுக்கலாம். 9 ரூபா 50 காசு விழுகுது, நீங்கள் 10 ரூபான்னு கடைக்கு கொடுக்கலாம். கடைக்காரங்க கூட 2 ரூபா வச்சு 12 ரூபா ரேட்டுக்கு கஸ்டமர்கிட்ட விற்பாங்க. இதுதான் ஜீரகத்தோட 50 கிராம் பேக்கெட்டோட விலை. இதே இதை அப்படியே 100 கிராம் பேக்கெட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி 9 ரூபா 50 காசு 50 கிராம் பேக்கெட்டுக்கு நான் விலை நிர்ணயம் சொல்கிறேனோ, அதே மணிக்கு நீங்கள் 100 கிராம் வச்சிங்கன்னா 20 ரூபான்னு சொல்லிவிட்டு கடைக்காரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அவங்க 24 இல்லை அவங்க எவ்வளோ வச்சு விற்கிறாங்க, 25 கூட அவங்க 2 ரூபா வச்சு விற்கலாம். ஒரு 100 கிராம்
ஜீரகத்தை அவங்க 25 ரூபான்னு விற்பாங்க. அவங்க கடைக்காரவங்களுக்கு ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ லாபம் வச்சு விற்பாங்க. இதுதான் அளவு. உங்களுக்கு இதை நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறையா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் மூட்டையாக எடுத்து பண்ணுங்கள். கொஞ்சமாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 10 கிலோ 15 கிலோ அப்படி கூட எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஜீரகத்தோட விலை இதுதான். ரொம்ப தேடி அலையாதீங்க. 170 ரூபாயில் இருந்து 220 ரூபாக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தாராளமாக வாங்கி நீங்கள் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு ஜீரகத்தை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டே நினைக்கிறேன். அப்புறம் ரெஸ்பான்ஸ் கடைகளில் வந்து அதையும் சொல்லிடுறேன். ரெஸ்பான்ஸ் வந்து போன உடனே உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கடைகளில் மூவ் பண்ணுறதை வச்சு தான் கிடைக்கும். மேக்ஸிமம் இப்போ வந்து நான் வீடியோ போட்டதுக்கு காரணமே இது ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 300-200 என்னால் ஒரு 100-200 கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ போட்டேன். ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அதனால் எல்லோரும் போட்டு நம்ம வியாபாரத்தை கெடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு யாருமே வீடியோ போட மாட்டோம். நிறைய இந்த கொரோனா டயத்தில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்னோடய வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் குறைஞ்ச முதலீடில் ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபா எங்களால் சம்பாதிக்க முடியுன்றவங்க நிறைய பேர் இதை ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லபடியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. நான் அதை ஒரு மைண்டில் வச்சு தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். எங்களுக்கும் அது வெளியே தெரியும் இல்லையா, நாங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், இந்த தொழில் பண்ணிக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு எங்களோட அட்டை வேணுன்னாலும், அட்டையாக வேணுனாலும், வியாபாரத்துக்கு வேணுன்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆர்டர் அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு முடிஞ்சளவு எவ்வளோ நல்லபடியாக எங்களால் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் உங்களுக்கும் அட்டை அப்படியே ரெடிமேடாக வியாபாரத்துக்கு வேணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் நல்லபடியாக உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். எந்தவித பயப்பட தேவையில்லை. ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே உங்கள் அட்ரஸ்க்கே நீங்கள் ஆர்டர் முடித்த உடனே உங்களுக்கு கால் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். அதனால் உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. எதுவுமே வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு பின்வாங்காதீங்க. முடிஞ்சளவு நம்ம முயற்சி எந்தெந்த அளவுக்கு அதில் விரும்பி நம்ம தொழிலை செய்கிறோமோ கண்டிப்பாக அதில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதனால் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு பின்வாங்காதீங்க. ரொம்ப முடியலை இல்லை ஒன்றும் நம்மளால் லாபமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் முடியலை அப்படின்னு ஒரு தீர்மானமான முடிவு எடுத்தீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு பிடிச்ச வேறு எதாச்சும் தொழிலை ட்ரை பண்ணுங்கள். அதில் எந்த தப்பும் கிடையாது. உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்கள். விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. தேங்க்யூ ஸோ மச்.